ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ சீதாராம சந்திர பகவான் கி ஜெய். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஜெய் போலோ சீதாராம சந்திர பகவான் கி ஜெய். ஜெய் போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச மகராஜ் கி ஜெய். ஜெய் போலோ சந்த் வேணாபாயி கி ஜெய். ஜெய் 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 ஜெய். வேணாபாயி அவ லைஃப் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். ஏன், எதுக்கு இன்ஸ்பிரேஷன், லைஃப் இன்ஸ்பிரேஷன். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய அவமானங்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் இல்லாட்டி தோல்விகள், இதெல்லாம் வந்து என்னடா இது அப்படின்னு மனசு விட்டு போகும். நம்ம எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவா. இது ஒண்ணு நம்ம புரிஞ்சு, அவ நம்ம எமோஷனல் பிளாக்மெயில் பண்றார்கள் அப்படின்னு சொல்றோம். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது யாராவது உங்களை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண முடியுமா? இல்ல இல்ல. சோ திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான், நீங்கள் பலமாகுங்கள். சோ வேணாபாய் சரித்திரம், இந்த மகாத்மாக்களுடைய சரித்திரம் நமக்கு நீ பலமாகு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா புரிய வைக்கிறா. இதுதான் உண்மை. நீங்க ஸ்ட்ராங் ஆகணும், பி எமோஷனலி பிசிக்கலி ஸ்ட்ராங். இப்ப உடம்புல ஏதான ஒரு பார்ட் வீக்கா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுப்போம், ரைட்டா. இப்ப கை கால தான் உடஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டெல்லாம் போட்டு அதை சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நாள் அது செட்டில் ஆகிற மாதிரி பண்ணுவோம். ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கலாம், கரெக்டாக. ஸோ ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கிறது இல்லையா? ஸோ எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு டைம் பிடிக்கும். ஆனால் எப்படி ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட அந்த காயத்தையோ எல்லாத்தையும் கொடுத்துண்டு ஸ்ட்ராங் ஆகிறோம் இல்லையா? அந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில், மனதின் காயங்கள் எப்போ உண்டாகிறது? நீங்க பலகீனமா இருக்கும்போது. இது இந்த இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுட்டே ஆகணும். மனதின் காயங்கள் நீங்க வீக் ஆகும்பொழுது தான். இப்ப சாதாரணமா இருக்க வாழ் கொஞ்சம் காயப்பட்டா ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதிட்டு இருப்போம். வயக்காட்டில் வேலைக்கு போறவா இருப்பா, கடினமான உழைப்பா இருக்கு, அவ்வளவுதான் ஏன் போனோம். நம்மளே சின்ன வயசுல எத்தனையோ தடவை விழுந்திருக்கோம், அடிபட்டிருக்கு, தோல் பிஞ்சிருக்கு. சமயத்தில் சின்ன வயசுல மண்ணு தூக்கி மேல வச்சு போயிடுவோம். அந்த வலிய விட ஐயோ விளையாட்டு மிஸ் ஆயிடுமேன்னு கவலையில அந்த வலியை இக்னோர் பண்ணிட்டு விளையாடுவோம்.
வீட்டுக்கு வந்தாலும் சீன் போடுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தான் ஞாபகம் வரும். ஆனால் காலப்போக்கில் அந்த தழும்புகள்லாம் பார்த்தா ஜாலியாக இருக்கு, சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே தான், டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளில் ஸ்ட்ராங் ஆகணும் இல்லாட்டி ஒரு 10 நாளில் ஸ்ட்ராங் ஆகிடணும் இல்லை. யாராவது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாளா, வீக்காக இருக்கா, அழுக வருதா, சரி அழுங்கோ. அதுக்கப்புறம் யோசிங்க, எதுக்கு அழுதேன், நான் அழுதுருக்க கூடாது, அழுதுட்டேன் அவ்வளோதானே, ஸோ வாட், சரி இப்போ ஸ்ட்ராங் ஆகிறேன் அவ்வளோதான். அப்படி பண்ணிட்டே வர வர நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். அப்புறம் அவமானப்படுத்திட்டே இருக்க இருக்க இருக்க, ஆமாம் இவா தகுதி இவ்வளோதான் நீங்கள் ஒத்துக்கும் பொழுது யூ ஆர் பிகமிங் ஸ்ட்ராங். இல்லை வெளி மனுஷா பரவாயில்ல, கூடவே இருக்கிறவா கணவனோ மனைவியோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அப்பா அம்மா புரிஞ்சுக்கல, அண்ணன் தம்பி புரிஞ்சுக்கல, மாமனார் மாமியார் புரிஞ்சுக்கல, ஒரு டாக்லைன் இருக்கு புரிஞ்சுக்கல, நீங்கள்லாம் சொல்லுங்க ரைட்டா, புரிஞ்சுப்பார்கள் விடுங்கோ. அவ சொல்றதுல நியாயம் இருக்கான்னு கவனிங்கோ. அவ சொல்றதுல நியாயம் இல்லை அப்படின்னா இக்னோர் இட். நியாயமா இருக்கு அப்படின்னு தோணிச்சுன்னா அனலைஸ் பண்ணுங்கோ. பாதி நியாயம் பாதி அநியாயமா இருக்கு, அனலைஸ் பண்ணி ஓபன் அப் சொல்லுங்கோ, பேசுங்கோ. என்ன இப்ப பெண்ணா இருந்தா பேசக்கூடாது, என்ன பெண்ணாக இருந்தால் எல்லாத்தையும் ஒத்துக்கணுமா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஆர்கியூமெண்ட் சண்டை பிடிவாதம் அப்படி இல்லை, புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இல்லை என்ன கஷ்டம் இருக்குது உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல, ரைட்? உங்களுடைய பலம் பலகீனம் தெரியட்டும், ஸோ வாட், என்ன ஆகிட போகிறது பார்த்துக்கலாம், பார்த்துட்டு தானே ஆகணும். எங்கே ஓட முடியும், சரியா? அக்செப்ட், உங்களுடைய பலம் பலகீனத்தை புரிஞ்சுக்கோங்க, ஏற்றுக்கோங்க. சரி அழுதுட்டேன் கொஞ்ச நேரம், ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தேன், ஆனால் அப்புறமா அழுக வந்துட்டு அழுதுட்டேன், சரி ஸோ வாட், அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் தாங்குவோம், அதுக்கப்புறம் இந்த அழுகைக்கெல்லாம் விலையெல்லாம் போயிடும். அவ்வளோதானே, எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் அனுபவம் அனுபவம், அனுபவங்கள் தான் உங்களை பக்குவப்படுத்துறது. பி ரெடி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்கோ. புரியறதா? வேணா பாய் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா, ரைட்டா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர 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 ஸ்ட்ராங்கா அவளுக்கு குருவும் கிடைச்சுட்டா, நாமஜமும் கிடைச்சுட்டு. உங்களுக்கு என்ன குரு இருக்கா? இல்ல எனக்கு இன்னும் யாரும் குரு இல்லை, ராமதாசர் குரு இல்லையா, குருஜி அம்மா குரு. ஓகே, உங்களுக்கு நான் தான் குருவாக இருக்கணுமா? சரி, அதனால என்ன, எத்தனையோ சிஷியர்கள் உண்டு, நீங்களும் என் சிஷியர்கள். திரும்பியும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னோடய சிஷியர்கள் ஆகணும்னு நான் கட்டாயம்லாம் படுத்தலை, தோணுதா வச்சுக்கோங்க. இல்லை ஆதிசங்கர் பகவத் பாதர் ராமானுஜர் ராகவேந்தர் யாரை வேணால் குருவாக வச்சுக்கோங்களேன். என்ன இப்போ இப்போ நம்ம இந்த வாட்ஸ்அப் சத்தங்க கேட்குறவ எல்லாரும் என் சிஷியர்களா? நிச்சயமாக இல்லை. சில பேர் வந்து வேற குருவோட சிஷியர்கள், ஆனால் சத்சங்க கேட்டுக்கிறா, கேட்குறா, குருவை படிச்சுனா அவள் குருவை நினச்சிக்கிறா. அதனால் என்ன, குரு மகாத்மியம் தானே, சரியா? தைரியமாக இருங்க. வேணா பாய் குரு கிடச்சிட்டா, நாமஜபம் இருக்கு, உங்களுக்கும் குரு இருக்கா, உங்களுக்கும் நாமஜபம் இருக்கு, தட்ஸ் இட். அனுபவங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே ஊர் தான் வேணா பாய் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு, சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே எமோஷனல் பிளாக்மெயில் இருக்கும், ஸோ வாட், நீங்கள் எமோஷனல் ஆகலாம் பிளாக்மெயில், நீங்கள் எமோஷனல் ஆகலைன்னா எந்த விஷயத்துக்கு எவ்வளோ தூரம் விலை கொடுக்கணும்னு நீங்கள் பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது எப்போ தெரியுமா மாறும், உங்களை பற்றிய ஒரு நிர்ணயம் உங்களுக்கு வரணும்,
வர 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 நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுது. உங்கள் வீக்னஸ் என்ன, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, அனலைஸ் பண்ணுவோம். உங்களை நீங்கள் உணர 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 நீங்கள் பலமாவீர்கள். இதுதான் உண்மை. ஸோ உங்களை உணர்ந்துக்கோங்க, பார்த்துக்கலாம். நேற்று கூட பகவான் விஷயம் சொன்னேன் இல்லையா, திருதி மேதா சொன்ன இல்லையா, என்ன கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனா ஸ்மிருதி மேதா திருதி க்ஷமாக. அப்பதான் கேட்டேன் கடைசியா முடிக்கும் பொழுது, பகவத்கீதையில மாதங்களில் நான் மார்கழி, காலங்களில் நான் வசந்தம் அப்படின்னு பகவான் எந்த ஸ்லோகம் சொல்றான், எந்த அத்தியாயம் சொல்லு கேட்டேன். 10வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் நிறைய பேர் எழுதி அமைச்சிருக்காள். அதுதான் பகவான் சொல்றான், பிருஹத் சாம ததா சாம்நாம் காயத்ரி சந்த சாமகம் மாசாணாம் மார்கசீர்ஷோகம் ருதுநாம் குசுமாகர. வேதங்களுள் நான் சாமமாக இருக்கிறேன், மந்திரங்களுள் நான் காயத்ரியாக இருக்கிறேன், மாதங்களுள் நான் மார்கழியாக இருக்கிறேன், காலங்களில் நான் வசந்தமாக இருக்கிறேன். அதே பகவான் தான் சொல்றான், பெண்களுடைய கீர்த்தியாக ஐஸ்வர்யமாக வாக்கு சாதுரியமாக பொறுமையாக மன்னிக்கும் குணமாக மேதா விலாசமாக இருக்கிறேன். அப்புறம் ஏன் புலம்பணும், அப்புறம் ஏன் கலங்கணும், ஜெயிச்சு வாங்கோ. நீங்க ஆண் பிள்ளையா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், கூட பகவான் இருக்கான், பார்த்துக்கலாம். அழுக வருதா அழுங்கோ, அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சுன்னு அடுத்த வேலையே பாருங்க. புலம்பணுமா கஷ்டிட்ட புலம்புங்கோ, அப்புறம் அடுத்த வேலையே பாருங்க. நீங்க பலமாகுங்கோ, நீங்க பலமாகிறது தான் இங்க ரகசியம். பேனா பாய் தன் வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு, அப்பா அம்மாவை பார்த்தா நமஸ்காரம் பண்ணா, அழகா சமர்த்த ராமதாசரோட கிளம்பியாச்சு, உத்தவ் சுவாமி கல்யாண் சுவாமி எல்லாருக்கும் எப்படி தோணிச்சுன்னா, இந்த நிவர்த்திநாத் ஞானேஸ்வரர் சோபான் தேவ் முக்தாபாய் போற மாதிரி ராமதாசர் கல்யாண் சுவாமி உத்தவ் சுவாமி அந்த மாதிரி பக்த குரு எல்லாருக்கும் நிவர்த்திநாத் தானே குரு. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர்ன்ற குருவோட கல்யாண் சுவாமி உத்தவ் நம்ப வேணுபாய் வேணாபாயி எல்லாரும் போறா. அழகாக நடந்து 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 போறா. ராமதாசர் ரொம்ப வேகமா நடப்பார், அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடப்பார்கள் உத்தவ் சுவாமி கல்யாண் சுவாமி எல்லாம். இப்ப ராமதாசர் சில இடங்கள் வேகம் நடக்கிற, அப்புறம் கொஞ்சம் தன்னை ஸ்லோ பண்ற, நிதானமா நடக்கிறார். அப்ப அவளுக்கு புரியறது வேணாபாய்க்காக பொறுமையா நடக்கிறார். அதான் குரு. உங்க ஸ்பீட் என்னன்னு குருவுக்கு தெரியும், உங்க பலம் என்ன, உங்க பலவீனம் என்ன, உங்க தகுதி என்ன, உங்களுடைய தேடல் என்ன, உங்களுடைய புலம்பல் என்ன, எல்லாம் தெரியும். உங்க அகம்பாவம் என்ன, உங்க தற்பெருமை என்ன, உங்க பைத்தியகாரதனம் என்ன, அதுவும் தெரியும், அதுவும் தெரியும். அப்ப புரியறது இவளுக்கு, வேணாபாய்க்கேன் குருநாதன் எனக்காக பொறுமையா நடக்கிறார். சத்தியமா உங்களுக்காக பொறுமையா தான் நடந்துட்டு இருக்கார். அவர் உங்களை 80 அடி வேகத்துல பறக்க ஆசைப்படு பார்த்துட்டு இருக்கார். ஆனாலும் சரி 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 நிதானமா இருக்கார். புரியறதா? அப்ப அழகான இந்த வேணாபாய் அவளுடைய மனசு அழகு, அவளும் அழகா இருப்பா, பக்தியோட இருக்கா, ஸ்ரத்தையோட இருக்கா. அப்புறமா கிராமங்களை விட்டு தாண்டி போறா, ஒரு இடத்துல உட்கார்றா, இந்த உத்தவம் கல்யாணமா போறா, போய் பிக்ஷை வாங்கிட்டு வரா, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கொடுக்குறா அரிசி இந்த மாதிரிலாம். வேணாபாய் அதெல்லாம் சமைக்கிறா,
சில இடங்கள்ல அவளே சாதமா கொடுக்கறா. வேணாபா எல்லாருக்கும் முதல்ல சமர்த்த ராமதாசருக்கு பரிமாறுறா, அதுக்கப்புறம் மத்தவாளி பரிமாறுறா, கடைசியில் அவள் சாப்பிட்றா. புதுவிதமான ஒரு வாழ்க்கை. சத்சங்க வாழ்க்கைன்றது புதுசுதான். உங்களை தனித்துவமா இண்டிவிஜுவலா தைரியமா நம்பிக்கையோட செல்ஃப் சஃபிஷியன்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னிறைவோட உங்களை நீங்களே பாத்துக்கொள்ளும்படியான ஒரு ட்ரைனிங்ல தான் உங்களை சத்சங்கம் அழிச்சுட்டு போயிட்டு, உங்களை சுதந்திரமாக்கின் இருக்கு. சத்சங்கம் டிபெண்டன்சியிலிருந்து இண்டிபெண்ட் ஆக்கின் இருக்கு. வேணா பாய்க்கு இப்படிலாம் பழக்கமே கிடையாது. அவள் அம்மா தான் சமைப்பா, வீட்டில் தான் பிளான் பண்ணி சமைப்பா. இங்கே வந்து புதுசு, மத்தியானம் என்ன சாப்பிட போறோம்னா தெரியாது, என்ன கிடைக்கிறதே சாப்பிடணும். அக்செப்ட் பண்ணிக்கிறா. சத்சங்கம் இல்லையா, அது ரொம்ப அழகாக அவங்களை பக்குவப்படுத்துறது. நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. இட் மேக்ஸ் யூ இண்டிபெண்ட். இன்டிபெண்ட், டிபெண்ட் இன்டிபெண்ட், இண்டிபெண்ட் ஆக்கின்னு இருக்கு. உங்க எமோஷனை நீங்களா ஹேண்டில் பண்ண சொல்லி தர்றது சத்சங்கம். உங்க உடம்பையும் உங்க மனசையும் உங்க வாழ்க்கையும் உங்கள் பாதையும் நீங்க தீர்மானிச்சு அதுல டிராவல் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்புறமா போற வழியில் ஏதான மரம் செடி எல்லாம் பார்க்கிற சமர்த்த ராமதாஸ், ஏய் உத்தவ் அதெல்லாம் மரம் சொல்லா பார்க்கலாம் அப்படின்றார். அவன் இப்படி பார்க்கறான்னு தெரியல. உடனே சமர்த்த ராமதாஸ் சொல்லித்தரார், இது அந்த மரம்டா. அதாவது சாதாரணமாக நமக்கு சில மரங்கள்லாம் தெரியும், மாமரம், பலா மரம், வேப்ப மரம், இதெல்லாம் நமக்கு தெரியும். சில மரங்கள்லாம் நமக்கு தெரியும், காட்டு வழி பாதையில் போகும் நிறைய இடத்துல சந்தன மரங்கள்லாம் இருக்கும், சந்தன செடியெல்லாம் இருக்கும். என்னடான்னு தெரியலையா சுவாமி, தெரியலையா அப்படின்னு தெரியல, இதுதான் சந்தன மரம்டா. சந்தனமா? உடனே ஓடி போய் இலையில சுவாமி வாசனையே வரடே, இலையில வாசனை வராதுரா, அது இன்னும் பெருசாகி ஆகி இப்பதான் சந்தன. இது வந்து செடி, செடியில மரம் ஆயிட்டு இருக்கு, நல்ல பெருசாகி மரமான பிறகுதான் அது இழைக்கும் போது வாசனை வருண்டா. ஓ அப்படின்றான். சில சந்தர்ப்பங்கள்ல ஏதானும் பூவை காட்டி வேணாபாய் கேட்கிறேன், வேணாபாய் அது என்ன கொடி தெரியுமா அடி உனக்கு, அது என்ன பூ தெரியுமா, தெரியாது சார். உடனே அந்த பூவோ அந்த செடியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்புறம் சில இடங்களில் ஏதான ஒரு செடியெல்லாம் இருக்கும், இது என்ன செடிமாடா அப்படின்னு வர கல்யாண சுவாமி பார்த்து, தெரியலையே சுவாமி இது இந்த கிழங்கு, இதெல்லாம் பூமிக்குள்ளே இருக்கும், சிலதெல்லாம் பிரயோஜனம் பூமிக்குள்ளே இருக்கு. இந்த நிலக்கடலை கிழங்குகள் எல்லாம் பூமிக்குள்ள, இந்த உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கேரட், நூல்கோல், முள்ளங்கி, சிலதெல்லாம் பூமிக்குள்ளே தான் நம்ம அதை எடுத்தால் தான் அப்படிங்கினா தான் நமக்கு தெரியும். மரவள்ளி கிழங்கு, மரச்சீனி கிழங்கு, அதான் டாப்பியாக்கோ. ஸோ வேர்க்கடலை எல்லாம் வேரில் தான் இருக்கும், அதுதான் வேர்க்கடலைன்னு பேர் இருக்கு, வேரில் வரக்கூடிய கடலை. இந்த மானாலாம் போகும்போது கடுகு செடி பார்க்கணும், இத்துண்டு துண்டு துண்டு இருக்கும் அந்த காய், அதெல்லாம் காட்டி தர. வேணாபாய் எப்படி பார்க்குறா, வேணாபாய் கேட்குறா, சுவாமி எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியறது, ஞாபகம் இருக்கு? ராமதாசர் சொல்றோம், நாம இயற்கையோட வாழறோம், இயற்கையாலே வாழறோம். ஒரு மரத்தடியில் உட்காடுறோம் வெயில் காலத்தில் நிழல் கொடுக்கறது, அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்ன பியூட்டிஃபுல் பார்த்துக்கோங்க. அப்புறமா சொல்கிறார், பகவானுக்கு புஷ்பம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறோம், என்ன புஷ்பம்னு தெரிஞ்சு சமர்ப்பிக்கணும் இல்லையா. பகவான் அழகான பழங்கள் கொடுத்துருக்கான், அழகான இலைகள் கொடுத்துருக்கான், ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தெய்வம் சிருஷ்டிச்சிருக்கு. அப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா குழந்த அப்படின்ற, தெரிஞ்சுக்கணும் நிஜமாவே. அதாவது நமக்கு என்ன பிரச்சனைன்னா, அதான் பிரச்சனை தான்,
பிரச்சனைகளையே கவனிச்சுருக்கும். சுத்தி இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் ஒண்ணு. அதே மாதிரி உங்க கூட இருக்க மனிதர்களோட இருக்கக்கூடிய அழகான விஷயங்களையும் கவனிங்கோளை. கணவனோ மனைவியோ மாமனாரோ மாமியாரோ அம்மாவோ அப்பாவோ ஒரு பிளேமிங் ஃபேக்டர்ல அவளை பார்க்காம, இவன் இதைத்தான் சொல்ல போறா, அப்படிதான் நடந்துப்பா, கவனிக்கிறது இல்லைன்றத காட்டிலும் அவகிட்ட இருக்க பாசிட்டிவ் விஷயங்களை எடுத்து பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். எஸ், உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள். நான் திரும்பவும் சொல்றேன், உங்கள் மாற்றமே வாழ்க்கையின் மாற்றம். நீங்கள் தான் மாறணும். ஜாலியா மாத்திக்கோங்களேன். இப்ப மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் எவ்வளவு அழகா தங்களை மாத்திட்டே இருக்கு. இப்ப மரத்தெல்லாம் ஒரு கலையை வச்சுன்னா இன்னொரு பக்கம் முளைச்சுட்டே இருக்கும். கரெக்ட். வாழ்க்கையும் அப்படிதான். அசந்து போற அவேனா பாய் சமர்த்த ராமதாசருடைய அந்த ரீசனிங் எப்படி இவ்வளவும் தெரியாது, எப்படி இவ்வளவு ஞாபகம் இருக்குன்னா, அது மேல ஒரு நன்றி. பகவானே ஆரண்ய ரூபமா இருக்கான், பகவான் நமக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலே இது நம் தர்மம். சோ வாழ்க்கையை ரசிக்கணும். சுத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே ரசிங்கோ. இளங்காலை சூரியன், அஸ்தமன சூரியன், குளிர், வெயில், மழை, பூச்சி, மிருகங்கள், பறவைகள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், ரசிக்கிறதுக்கு கொட்டி கிடக்கு வாழ்க்கையில. என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்க. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மாற்றங்களையும் அப்படியே ஏற்றுக்கோங்க. கணவன் கோசிக்கிறானா, சரி எப்படி அவன் சமாதானப்படுத்துறான்னு பாருங்க. இந்த ஆள் அப்படிதான் அப்படின்னு திரும்ப திரும்ப மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியத நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், பண்ணுங்க. ஸோ வேணா பாய் இவாள்லாம் ஜாலியாக போயிட்டுருக்கார்கள். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம. இன்னைக்கு ஒரு கேள்வி. கிருஷ்ண கமலம் அப்படின்னு ஒரு பூ உண்டு, தெரியுமா? பார்த்திருக்கலா? கொடியா, செடியா, மரமா, அது எப்படி இருக்கும்? எங்க பார்த்திருக்கேன், கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? பார்க்கலன்னா தேடுங்க, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூ அது. கிருஷ்ண கமலம் அப்படின்னு பேர். கிருஷ்ண பீட்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் உண்டு, செக் பண்ணுங்க. ரைட். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஜெய் போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கி ஜெய். ராதே கிருஷ்ணா.